உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம ஹெல்த் அண்ட் வெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் வீடியோக்கு கீழே தெரிகிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனுடன் வரக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் வந்து கொண்டிருக்கும். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனுடன் வரக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இளநரையை போக்க உதவும் அற்புதமான இயற்கையான வைத்திய குறிப்புகள். வாங்க இன்னைக்கு நம்ம அதை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வெங்காய சாற்றை தலையில் தடவி ஊற வைத்து குளித்தால் முடியானது அதன் இயற்கை நிறத்தை பெறும். அன்றாடம் நெல்லிக்காயை சாப்பிட்டு வந்தாலோ அல்லது நெல்லிக்காய் எண்ணெயை தலைக்கு தடவி வந்தாலோ நரை முடிவில் இருந்து விடுதலை பெறலாம். முசுமுசுக்க இலையின் சாறு மற்றும் நல்லெண்ணெயை சம அளவு சேர்த்து காய்ச்சி வைத்து கொண்டு வாரம் ஒரு முறை அந்த எண்ணெயை தேய்த்து குளித்து வந்தால் இளநரை மாறும். அன்றாட உண்ணும் உணவில் கறிவேப்பிலையை சேர்த்து வந்தால் இளநரை மறையும். இளநரையை மாற்றும் சக்தி பசு வெண்ணெய்க்கு உண்டு. அதனால் இதனுடன் கறிவேப்பிலை பொடியை சேர்த்து சாப்பிட இளநரை மறையும். தண்ணீரில் உலர்ந்த நெல்லிக்காயை இரவு ஊற வைத்து அந்த தண்ணீரை தலையில் தேய்த்து குளித்து வந்தால் இளநரை மாறும். தேங்காய் எண்ணெயில் கறிவேப்பிலையை அரைத்து காய்ச்சி தினமும் தேய்த்து வர இளநரை மறையும். தினமும் வெறும் வயிற்றில் கறிவேப்பிலையை நன்றாக அரைத்து ஒரு கவளம் சாப்பிட்டு வந்தால் ஒரு மாதத்தில் இளநரையை போக்கலாம். நரைமுடி கருப்பாக மாற முளைக்கீரையை சமையலுக்கு பயன்படுத்தலாம். எனவே முளைக்கீரையை அடிக்கடியும் சாப்பிட்டு வரலாம். செம்பருத்தியின் இலை மற்றும் பூவை அரைத்து அதனை தலையில் தடவி அரை மணி நேரம் ஊற வைத்து குளித்து வந்தால் நரைமுடி மறைய ஆரம்பிக்கும். இதனை வாரத்துக்கு ஒரு முறை செய்ய வேண்டும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு நான் சொன்ன இந்த ஹெல்த் அண்ட் வெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஹெல்த் அண்ட் வெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்று இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.